மாணவர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் பாடத்தில் உள்ள, அதாவது இயல் மூன்றில் உள்ள உரைநடை பகுதியான மலையிட பெயர்கள் ஒரு ஆய்வு, இந்திய ஆட்சி பணியாளர் ஆர் பாலகிருஷ்ணன் எழுதிய, அவருடைய செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட, ஒரு ஆய்விலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு செய்தி, ஒரு ஆய்வு பகுதி தான் இந்த மலையிட பெயர்கள் ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தொடர்ச்சியாக இதுக்கு முந்தைய இரண்டு பதிவுகளில் அதை பற்றிய அறிமுகமும், அந்த மலையிட பெயர்கள் திராவிட இனக்குழு சமூகத்தோடு எப்படி எடுத்தாளப்பட்டிருக்கின்றது என்பதை முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம். அதுக்கான அட்டவணையும் கொடுத்துருக்கப்பட்டிருக்கோம். அதை தொடர்ந்து அந்த மலைவாழ் மக்கள் அந்த குடியிருப்புகளில் அமைக்கும் பொழுது கூட அந்த மலை சார்ந்த பெயர்களைத்தான் இட்டு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக திண்ணை, திண்டு, மெட்டு போன்ற சொற்கள், மலை தொடர்பான சொற்களைத்தான் அந்த குடியிருப்புகளில் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்துருந்தோம். சரிங்களா, அந்த மலை குடியிருப்புகளை தொடர்ந்து அந்த வடமேற்கு பகுதிகளில், இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகளில் வாழக்கூடிய அந்த இட மக்களுடைய இடப்பெயரில் இந்த மலை சார்ந்த பெயர்கள் எவ்வாறு தன் ஆதிக்கத்தை கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் இந்த தலைப்பில் ஆசை கொடுக்கிறார். வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலை பெயர்கள், இப்போ திராவிடத்திற்கு உறுதியான, திராவிடத்திற்கே உரிமையுடைய அந்த மலையிட பெயர்கள், மலை தொடர்பான சொற்கள் எவ்வாறு இந்த ஊர் பெயர்கள் எல்லாம் வடமேற்கு பகுதியில் சென்றது, வடமேற்கு பகுதிகளுக்கு எவ்வாறு இந்த பெயர்கள் எல்லாம் சென்றன என்பது என்ற பிரிவில் ஆய்வு செய்கின்ற பொழுது சில கருத்துக்களை ஆசிரியர் தன் ஆய்வுடைய முடிவாக வெளிப்படுத்துகிறார். இப்போ மலை என்னும் சொல் தமிழ் சொல், மலை என்பது தமிழுக்குரிய தமிழ் சொல். இந்த மலை என்ற சொல் சமஸ்கிருத சான்ஸ்கிரிட்டில் எப்படி மாறுது அப்படின்னா, மலைய என்பதாக மாறுகின்றது. மலை எனும் சொல் சமஸ்கிருதமாக்கிய வடமொழியில் மலைய என்று மாறுகின்றது. தமிழில் கூட ஒரு அரசன் சொல்லப்படுற மலையத்து வஜன், மலையத்து வஜ பாண்டியன் என்பதாக சொல்லவாது புராண கருத்தாக வருகின்றது. அது சிவனுடைய மனைவியான பார்வதி இந்த மலையத்து வஜனுடைய மகளாக இருக்கின்றாள் என்பதாகவும், அவன் சிவனுக்கு மனம் செய்து கொடுப்பதாகவும் ஒரு புராண செய்திகள்லாம் வருகின்றது. புரியுதுங்களா? ஆனால் அந்த மலையத்து வஜன் என்ற ஒரு அரசன், மலையத்து வஜ என்று அழைக்கப்பட்ட அரசன் இருந்திருக்கிறான் என்பதை நம்ம வடமொழி கதையின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். எதற்காக என்று சொன்னால், மலை என்னும் சொல் மலையே என்பதற்கு மாறி இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் மாறிக்கு என்பதற்கான சான்றுதான் அந்த மலையத்து வஜன் என்ற ஒரு அரசன். புரியுதுங்களா? இந்த மலையை என்னும் சொல் எந்த பகுதியை குறித்ததாக சொல்கிறாங்க அப்படின்னா, கேரளத்தில் உள்ள மலபார், மலபார் எனும் பகுதிக்கு மேற்கே உள்ள மலைகளை தான் இது குறிக்கும் அப்படின்னு கரு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மலை என்னும் சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள, மேற்கே உள்ள மலைகளை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருந்திருக்கின்றது என்பதாக பதிவு பண்ணுறாங்க. இந்த தமிழில் இந்த குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்கள் நிறைய இருக்குது, பல இருக்குது. தமிழில் இந்த குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்கள் ஏராளமான சொற்கள் இருக்கின்றன. அதில் சிறப்புன்னு சொன்னால் குன்று மலை. இந்த குன்று மலை என்பது நம்ம மலை சொன்னால் கொஞ்சம் உயரமான பகுதி சொல்லுவோம், குன்றுன்னு சொன்னால் உயரம் குறைந்த சிறு சிறு மலைப்பகுதியில் குன்று என்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா? உயரமான மலைகளை குறிப்பதற்கு மலை என்ற சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம். உயரமான கல் பகுதியை மலை என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம். உயரம் குறைந்த அந்த பகுதியை குறிப்பதற்கு குன்று என்னும் இரண்டு சொல்லை நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். இவை இரண்டும் சிறப்பான சொல்கிறாங்க. ஆனால் இந்த இரண்டுக்குமான வேறுபாடு நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னா, இல்லை. அப்போ நம்ம காட்டிலும் மிகுந்த வேறுபாடு அளிக்கும் வகையில் அந்த குன்று மலை என்னும் இடப்பெயர்கள் அந்த வடமேற்கு இந்திய பகுதிகளில் தெளிவாக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை ஆசிரியர் என்ன பண்ணுறார், பதிவு பண்ணுறார். புரியுதுங்களா? அந்த உயரமான பகுதியை மலை என்றும், உயரம் குறைந்த பகுதியை குன்று என்றும் வழங்கக்கூடிய தெளிவான இடப்பெயர்களை இந்த வடமேற்கு இந்திய பகுதிகளான சிந்தம்பில் நாகரிகத்தை ஒட்டிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், புரியுதுங்களா, அது போன்ற பகுதிகளெல்லாம் இன்றும் அந்த இடப்பெயர்கள் தெளிவான பொருளோடு இந்த பொருள் வேறுபடுத்தும் வகையில் இன்றும் வழங்கப்படுகின்றன என்பது என்ன பண்ணுற ஆசிரியர் பயன்படுத்துகிறார். இதேபோன்று தமிழில் வரை என்னும் சொல்லாட்சி இருக்கிறது. தமிழில் வரை அப்படின்னு சொன்னால் மலைன்ற பொருள் தான். அந்த வரை என்ற சொல்லாட்சி அந்த மலை என்ற பொருளில் கையாளப்படுவது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு இன்னும் சில பொருள்களிலும் அது கையாளப்படுகின்றது. கோடு,
மலை, சிகரம் என்றை தாண்டி விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருள்களிலும் அந்த சொல்லானது அமையப்படுகின்றது. அடி முதல் நுனி வரை, வீடு முதல் காடு வரை, புரியுதா, கடற்கரை எல்லை வரை. அப்போ அந்த எல்லை பகுதி, அந்த நுனி பகுதி, அந்த விளிம்பு பகுதி. அப்போ இவ்வாறு அந்த மொழியானது மொழியுள்ள அந்த வரை எனும் சொல்லாட்சி இந்த வேறுபட்ட பொருளிலும் வழங்கப்படுகின்றது என்பதை தன்ன பாசிரியர் பதிவு பண்ணார். இந்த மலையிட பெயர்கள் திராவிட பகுதிகளில் வழங்கிய மலை தொடர்பான சொற்கள் சிந்துவெளி பண்பாட்டின் தற்செயலாக வழங்கப்படவில்லை. அப்போது இன்னைக்கு திராவிட பகுதியில் வழங்கக்கூடிய இந்த மலையிட பெயர்கள் அங்கேயும் வழங்கப்படுகின்றன, இடத்தை குறிக்கக்கூடிய மலை தொடர்பான சொற்கள். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, சென்னிமலை, கொல்லிமலை, பச்சைமலை, புரியுதுங்களா, இப்படி மலை சார்ந்த பெயர் நம்ம வச்சுருக்குறோம். இன்னும் ஏராளம் பேர் நம்மகிட்ட இருக்குது, புரியுதுங்களா. அந்த மலை தொடர்பான சொற்கள் இதே போன்று மலையே அடிப்படையாக வைத்து கொண்டு சிந்துவெளி நாகரிகத்திலும் அந்த பண்பாட்டை பின்பற்றக்கூடிய பின்பற்றிய பண்பாடு எல்லைகளில் வாழக்கூடிய மக்களால் இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது, புரியுதுங்களா. அதையெல்லாம் தற்செயலாக வழங்கப்படவில்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன காரணமாக இருக்கும், இந்த பெயர்கள் எவ்வாறு இங்கிருந்து அந்த சிந்துவெளிக்கு சென்றது என்று சொன்னால், இந்த மக்கள் இங்கு வாழ்ந்த அந்த மக்கள் புலம்பெயர்ந்து சிந்துவெளி நாகரிகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய செல்கின்ற பொழுது அடையாளமாக கொண்டு சென்றவைதான் இப்பெயர்கள் எல்லாம் என்பதை ஆசிரியர் பண்ணுற பதிவு பண்ணுறார். அவர் அந்த வட மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் ஆய்கின்ற பொழுது ஒரு இனக்குழு சமூகத்திடம் கேட்கிறார், ஒரு தலைவரிடம், அந்த இனக்குழு சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதரிடம் கேட்கின்ற பொழுது, நீங்கள் இந்த பகுதியில் வந்தீங்க இல்லையா, வருகின்ற நீங்கள் இங்கே வந்து புலம்பெயர்ந்து வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது அப்போ இந்த இடத்திற்கு ஏற்ப நீங்கள் வேறு பேர் வச்சுக்கலாம் இல்லையா, நீங்கள் ஏன் ஏற்கனவே தொன்மையாக உங்கள் பழமையாக உங்கள் மூத்தோர்கள் வாழ்ந்த அந்த இனக்குழு பெயரையே ஏன் இங்கேயும் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. யார், ஆர் பாலகிருஷ்ணன் அவரிடம் கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொன்னார், அந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இனக்குழு சமூகத்துடைய ஒருவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, எங்களுடைய அடையாளமே அதுதான், நாங்கள் தொன்மையாக முதன் முதலாக எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அடையாளம்தான் அந்த ஊர் பெயர், எங்களுடைய இனக்குழுக்கு வழங்கப்பட்ட அந்த இடப்பெயர். அந்த இடப்பெயரை நாங்கள் மாற்றுவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, அப்போ எங்கள் அடையாளத்தை நாங்கள் மாற்றுவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, அது அப்படி நாங்கள் மாற்றினோம்னு சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள் எங்களை சபிச்சிருவாங்க, அந்த முன்னோருடைய ஆத்மா எங்களை தண்டிச்சிரும்னு எப்போ ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட செய்தி. அவர் நேரடியாக களத்தில் இறங்கி அந்த இனக்குழு சமூகத்திடம் கேட்டு அறிந்து கொண்ட ஒரு செய்தி. அவங்க ஏன் இந்த மக்கள், அந்த இங்கிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் இந்த இனக்குழுவுக்கு இந்த பெயரை ஏன் வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அதை அவர்கள் அவர்கள் அடையாளமாக கருதுகிறார்கள். தங்களுடைய அடையாளத்தை நாங்கள் இழக்க விரும்பவில்லை, முதன் முதலாக தென்னிந்திய பகுதியில் வாழ்கின்ற பொழுது தங்கள் இனக்குழுவுக்கு வைத்திருந்த பெயரை தான் இங்கு நாங்கள் புலம்பெயர்ந்த பிறகும் நாங்கள் வச்சுருக்கிறோம். இது வட இந்தியாவில் இந்த பழக்கம் இன்னைக்கு தமிழகத்திலையும் இருக்குது. தமிழகத்தில் நீலகிரின்னு சொன்னோம் இல்லையா, நீலகிரியில் ஒரு இன மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க, தோடர் இன மக்கள், தோடர் இன மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த தோடர் இன மக்களுடைய முக்கியமான தொழில் என்னன்னு கேட்டால் எருமை வளர்ப்பு. அப்போ அந்த எருமையை வளர்க்கூடிய அவங்க ஆதி நிலத்தில் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, இப்பொழுது புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, ஏற்கனவே அவங்க மேய்ச்சல் நிலத்துக்கு சேர்ந்து வருகின்ற ஒரு பாதை, ஒரு நீரோடை இருக்குது, ஒரு ஆறு ஓடுகின்ற ஒரு அருவி ஓடுகின்ற ஒரு வழி. தற்பொழுது இன்னும் அரசாங்கம் அங்கே ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க. அந்த நீர் வருகின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அந்த மக்கள் அந்த எருமைகளை ஆதி காலத்தில் அந்த மலையை சுற்றி கொண்டு அழைத்து வருவார்கள். ஆனால் தற்பொழுது பாலம் கட்டிய பிறகும் அந்த புதிய வழியை பின்பற்றாது அந்த பழைய வழி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கும் அந்த எருமைகளை அழைத்து வந்து வழிபாடு செய்து விட்டு செல்கிறார்கள். இன்றைக்கு நடக்கிறது ஏன் என்று சொன்னால் அவருடைய ஆதி அடையாளம். அப்போ என்றைக்கு அந்த காலத்திலேருந்து எந்த வழியாக அழைத்து வந்தார்களோ அதே வழியில் தான் இன்றும் அந்த எருமைகளை அழைத்து வந்து வழிபாடு செய்து விட்டு மீண்டும் அழைத்து செல்கிறார்கள். மற்ற வேலைக்கெல்லாம் அந்த பாலத்தை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அந்த எருமைகளை அழைத்து வந்து வழிபாடு செய்கின்ற ஒரு பழக்கத்திற்கு மட்டும் அந்த பாலத்தை பயன்படுத்துவதில்லை. பழமையாக அந்த மலையை சுற்றி வருகின்ற அதே பாதையைத்தான் இன்றும் வழக்கத்தில் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த இனக்குழு மக்கள் தங்களுடைய ஆதி அடையாளத்தை அதுவும் அழிக்க விரும்பவில்லை, அதை மாற்ற விரும்பவில்லை. அந்த ஒரு பழக்கத்தின் காரணமாகத்தான் இன்றும்
அந்த சிந்து வழி நாகரிகத்தில் அந்த பண்பாடு பின்பற்றக்கூடிய அந்த அண்டை நாடுகளில் கூட இன்று அந்த சொற்கள் அந்த வட இந்திய பகுதியில் கூட அந்த சொற்கள் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் இதுதான். அப்படிங்களா, புலம்பெயர்ந்த மக்களுடைய அடையாளமாக அவர்கள் இதை கருதியதனால்தான் இந்த இடப்பெயர்கள் இன்றும் இருக்கின்றது. அதுக்கு பிற்காலம் நிறைய படையெடுப்பு வந்தது இல்லையா, முகமதி படையெடுப்பு வந்தது. புரியுதா, அந்த படையெடுப்புகள்லாம் வரும்பொழுது கூட பெரிய பெரிய நகரங்கள் தான் அழிக்கப்பட்டன ஒழிய, பெரிய பெரிய நகரங்கள் தான் பெயரை மாற்றப்பட்டன ஒழிய, கிராமங்களில் இனக்குழு சமூகமாக புலம்பெயர்ந்து இங்குள்ள தென்னிந்திய பெயர்களை அங்கு கொண்டு கிராமங்களில் வாழ்ந்த வழங்கப்பட்ட அந்த பெயர்கள் இன்றும் அழிக்கப்படவில்லை. புரியுதுங்களா, அப்போ கிராமங்களில் வழங்கப்பட்ட பெயர்கள் அவ்வாறு இன்றும் வழங்கப்படுகின்றன. அப்போ தலைமை பெயர்கள் தான் அரசாங்கம் அன்றைய அரசாங்கம் மாறும் பொழுது அந்த அரசுகள் முகமதி அரசுகள் இதெல்லாம் மாறுகின்ற பொழுது தலைமையிட பெயர் தான் மாற்றினார்கள் ஒழிய கிராமத்து பெயர்களை யாரும் மாற்றவில்லை. அப்போ இங்கிருந்து புலம்பெயர்ந்து முதல் முதலாக வைத்த இங்கு தென்னிந்திய பெயர்கள் தான் அந்த வடமேற்கு பகுதியிலே வாழக்கூடிய மக்களுடைய ஊர் பெயர்களில் இன்றும் வழங்கப்படுகிறது என்பதை என்ன பண்ணுற ஆசிரியர் பதிவு பண்ணுறார். அந்த இரு பண்பாட்டு மக்களுடைய வாழ்வில் அன்றாடம் பழங்கும் சொற்களில் கன்னட தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கது. இரு பண்பாடுன்னா தமிழ் பண்பாடு, திராவிட பண்பாடு, இன்னொன்று சிந்து வெளி நாகரிக பண்பாடு. அந்த இரு பண்பாட்டு மக்களுடைய வாழ்வில் அன்றாடம் வழங்கக்கூடிய இந்த மலை சார்ந்த சொற்கள் தொடர்ச்சி எல்லாம் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். தினமும் நாள்தோறும் புழங்கக்கூடிய சொற்கள் அப்போ அவங்களுடைய பயன்பாட்டில் இருந்ததுனால தான் என்ன செய்கிறாங்க, அவங்க பயன்படுத்துகிறார்கள். இப்போ மலையே இல்லாத பகுதி கூட, வடமேற்கு பகுதிகளில் மலையே இல்லாத பகுதியில் கூட மலை சார்ந்த ஊர் பெயராக இருக்கின்றது. அப்போ இது எங்கிருந்து சென்றது அப்படின்னா, தென்னிந்திய பகுதியில் மலைகளில் இனக்குழுவாக வாழ்ந்த மக்கள் தான் அந்த புலம்பெயர்ந்த பொழுது அதே பெயரை இட்டு தன் அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கார்கள் என்பதாக என்ன ஆசிரியர் பதிவு பண்ணார். இந்தியாவின் வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநில இடப்பெயர்களின் திராவிட இடச்சொற்கள் நேரடி தொடர்பு இன்று வரை நீடிப்பதை அட்டவணை மூலம் உறுதிப்படுத்தலாம். புரியுதுங்களா, அப்போ இந்தியாவுடைய வடக்கு பகுதி, மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி மாநிலம், அது வடக்கு மாநிலம், மேற்கு, கிழக்கு பகுதிகளுடைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த இடப்பெயர்கள், அந்த இடப்பெயர்கள் திராவிட இட சொற்களினுடைய நேர் தொடர்பு இருக்குது இல்லை. அந்த இடப்பெயர்கள் திராவிட இடப்பெயர்களுடைய இடப்பெயர்களோடு நேர் தொடர்பில் இருக்கின்றது என்பதை ஒரு அட்டவணை மூலம் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். புரியுதுங்களா, அப்போ இந்த அட்டவணை என்ன பண்ணலாம், நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். அந்த அட்டவணையை நான் காமிக்கிறேன், கவனிங்க. இந்த அட்டவணை பாருங்கள், திராவிட சொற்கள் எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்பதை என்ன செய்கிறார் ஆசிரியர் இந்த அட்டவணையின் மூலம் வெளிப்படுத்துகிறார். இப்போ திராவிட சொல்லான மலை என்பது உத்தராஞ்சல் மாநிலம் சமோலி என்ற மாவட்டத்திலும், ஜார்க்கண்ட் மாநிலத்திலுள்ள கும்லா மாவட்டத்திலும், உத்தரப்பிரதேசம் மாநிலத்திலுள்ள ஜவுன்பூர் என்ற மாவட்டத்திலும் மலை எனும் பெயர் வழங்கப்படுகின்றது என்பதாக பதிவு பண்ணார். அதே போன்று வரை என்னும் திராவிட சொல்லானது குஜராத் மாநிலத்திலுள்ள வல்லட் மாவட்டத்திலும், மகாராஷ்டிரா மாநிலத்திலுள்ள தானே மாவட்டத்திலும், ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள காங்க்ரா மாவட்டத்திலும் வழங்கப்படுகின்றது. அதே போன்று மலா என்னும் திராவிட சொல் பஞ்சாப் மாநிலத்திலுள்ள ஜலந்தர் மாவட்டத்திலும், ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அஜ்மீர் மாவட்டத்திலும், கர்நாடகா மாநிலத்தில் உள்ள உடுப்பி மாவட்டத்திலும் வழங்கப்படுவதாக ஆசிரியர் பதிவு பண்ணார். புரியுதுங்களா, அப்போ இதை நம்ம இந்த அட்டவணை மூலமாக அந்த மலையிட பெயர்கள் எவ்வாறு பல்வேறு மாநிலங்களில் வழங்கப்படுகின்றது அந்த அட்டவணை மூலமாக ஆசிரியர் பதிவு பண்ணுறார். தொடர்ச்சியாக தென்னிந்திய மலை பெயர்கள் குறித்த இடப்பெயர் எவ்வாறு சிறப்பு பெறுகின்றது என்பதை அடுத்த பகுதி வாயிலாக நாம் பார்க்குறோம். சரிங்களா, நன்றி மாணவர்களே.